அக்னிஷரன், இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே முதற்கட்ட தகவலாக பதிவு பண்ணுங்களேன் சார். முதல் கட்ட தகவல் அப்படின்னா, பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறதோ அதை செஞ்சு காட்டுறதுக்கு தோ நான் இருக்கிறேன் அப்படின்னு ஓடோடி போய் சென்ற மார்ச் மாதம் நீங்கள் தானே சொன்னீங்க. அதாவது நிறைய பேருக்கு பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொன்னால் பிஎம் ஸ்ரீன்றது என்ன, அது ஒரு ஒரு நடிகை பேராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, இந்திய நாட்டினுடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக பிரதமர் அலுவலகத்திலிருந்து பிரதமர் பெயரை சொல்லி இருக்கிற ஒரு திட்டம் அது. கரெக்டு. இப்போ இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு திட்டம் இல்லையா சாமி? இருந்துச்சு. அதெல்லாம் என்ன சொல்லுச்சுன்னா, சர்வ சிக்ஷா அபியான் என்கிற ஒரு அருமையான திட்டத்தை, பாம்பின் கால் பாம்பறியும், படித்தவங்களுக்கு தான் படிப்பை பற்றியினுடைய அருமை தெரியும், படிக்கணுன்ற எண்ணம் வரும். ஆக டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார். என்ன சொன்னார்னா, நீங்கள் 86வது சட்ட திருத்தத்தின்படி சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்தில் 6 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் கட்டாய கல்வி, நீங்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவரை பள்ளிக்கூடத்துக்கு வா என்று சொன்னது பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா என்ன சொல்லுகிறது, நீ படிக்க வேண்டாம், போய் ஆடு மாடு மேய், உன் தந்தை செருப்பு தைத்தார் என்றால் செருப்பு தை. பிஎம்சியில் அது இருக்குதா? இல்லை, பிஎம்சின்றது கிட்டத்தட்ட அதுதானே. நான் என்ன கேட்குறேன், பிஎம்சின்றது என்ன வேறுபாட்டை நீங்கள் கொண்டு வர்றீங்க? நான் இப்படி ஒன்று கேட்குறேன், நல்ல கேள்வியை கேட்டீங்க. இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது மத்திய அரசு பணத்தை கொடுத்து ஆரம்பிக்க போதா? இல்லை, மாநில அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடிய வேறுபாடு, இந்த பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள் அறிவுசாலி, அறிவாளி, புத்திசாலி, இவர்கள் உயர்ந்தோர்கள். கல்வியில் படிக்கிறதுல என்ன உயர்ந்தோர் தாழ்ந்தோர்? சரி, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ மாநில அரசாங்கம் ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்குது, மத்திய அரசாங்கம் பிஎம்ஸ்ரீன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னீங்கன்னா, பிஎம்ஸ்ரீ அடிப்படையில் ஒரு குலக்கல்வியை வலியுறுத்துது அப்படின்னா, குலக்கல்விக்கு எதிராக தானே இவங்க திமுக பேசுகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, இவங்க எப்படி அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க? அதாவது குலமும் இல்லை கல்வியும் இல்லை இவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே. குளத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. குளம்னா நான் சொன்னது இந்த குளம், ஆடு மாடு மேய்க்க தண்ணி குடிக்கிற குளம் சொன்னேன். இவர்களை பொறுத்தளவில் நான் கேட்குறேன், ஒரு பிஎம்ஸ்ரீ என்கிற திட்டத்தின் கீழே படிச்சுட்டு வர்றவங்களுக்கு 8வது, 5வது, 3வது இதுக்கெல்லாம் தேர்வு வச்சு தான் அவங்கள கேமரா வச்சு செக் பண்ணுறீங்களே, நீ அறிவாளியா அறிவற்றவரா என்று. நீ அந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதை வச்சுட்டீங்கன்னா இந்த நாட்டில் சுபிட்சம் அடைஞ்சிரும். ஏன் அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? நான் கேட்குறேன் சார், 573 கோடி இன்றைக்கு பார்க்குவதற்கு சாதாரணமாக தெரியலாம். 20,000 ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் அதன் அடிப்படையில் சர்வசிக்ஷாவின் அடிப்படையில் இன்றைக்கும் பணி செய்கிறாங்கல்ல. இங்கே சமக்கர கிஷான் சிக்ஷம் நீங்கள் போடுறீங்களே, திட்டம் போடுறீங்களே, அந்த திட்டம் என்ன சொல்ல போகுது? ஒன்றும் கிடையாது. நடந்து போகிறது ஒன்று, சைக்கிளில் போகிறது ஒன்று, இவர்கள் விமானத்தில் போகிறதுக்கு ஒரு திட்டம் எடுக்கிறார்கள். எல்லோரும் படித்து விடக்கூடாது. நீ படித்தா சிந்திப்ப, சிந்திச்சா கேள்வி கேட்ப, கேள்வி கேட்டனா நீ வந்து படித்த பிறகு வேலை பார்ப்ப, வேலை பார்த்தா உனக்கு பணம் வரும், பணம் வந்தால் நீ திமிராக இருப்ப, நீ உன் திமிரை அடக்கணும் என்பதற்காகத்தான் மத்திய அரசு இன்றைக்கு மீண்டும் பேக் டு பெவிலியன், நீ ஆரம்ப காலகட்டத்திற்கே போ என்று சொல்கிறாங்க சார். அதற்கு தமிழ்நாட்டில் அதாவது தேர்தல் நடத்த, இப்போ இந்த நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இங்கே நாம் விவாதிக்க வேண்டிய மையப்பொருள், மத்திய அரசு குறிப்பாக பாஜகவும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுகவும் ஒரு புள்ளியில் மறைமுகமாக ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்களா? இந்த பிஎம்சி திட்டம் அதனுடைய ஒரு சமிக்கையாது, அல்லது இது மாதிரி பல திட்டங்கள் ரெண்டு பேரும் ஒத்துழைப்போடு தான் செயல்பட்டு இருக்காங்களா? பேசுவது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில். இது யாருக்குப்பா பொருந்தும்னா, நடப்பில் இருக்கிற திமுகவுக்கு தான் பொருந்தும். நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு புள்ளியில் இணைகிறாங்களான்னு கேட்குறீங்க. பல புள்ளியில் ஒரே இடத்துல இணையிறது தான் திமுகவும் பாஜகவும். என்ன புள்ளியில்? ரெண்டுமே பாசிசம் தான். என்னன்னா, திமுக எப்படி பாசிசம்? திமுக எப்படின்னா, நீங்கள் 573 கோடியை கொடுத்தால்தான் நீங்கள் நாணய வெளியீட்டு விழாவுக்கு நாங்கள் அமைப்போம், உங்களை அழைப்போம்னு நீ சொல்லியிருக்க வேண்டியதுன்னு. அதை நீங்கள் கொடுத்தா தான், ஏன்னா தன் நலனை விட தன் குடும்ப நலன் அதிகம்னு நீங்கள் பார்க்குறீங்களே. கடலில் பேனா வைப்பதற்கு 80 கோடி செலவழிக்கிறீங்களே. இப்பயுமே உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அதுலேயும் ஒரு தவறு இருக்குது. உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். நீங்கள் அவர்களைத்தானே அழைத்திருக்கணும்.
அங்கேயும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது. ஏன்னா திரும்ப அவங்க சொல்லிடுவாங்கல்ல, இது யார் வீட்டு காசுன்னு கேட்டுருவாங்கல்ல, சட்டச்சிக்கல் வந்துடும் இல்லையா, அப்ப அரசியல் தொய்வு ஏற்பட்டு. அதற்காக நாங்கள் சொல்லுபவரைத்தான் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாணயம் வெளியிட்ட அளவுக்கு திரு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை கல்வி தரத்தை உயர்த்தியது. 2019 அது அடிப்படை கல்வியாக இருந்தாலும் உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் எல்லாமே தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்குது. எப்போ 2019 உயர்நிலை கல்வி 151.4 விழுக்காடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதை நாம் அடைந்து விட்டோம். இந்தியாவே அடையாத ஒன்றை அடைந்திருக்கிறோம். ஆனால் இந்திய நாட்டில் இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது இன்னும் 50 பல்கலைக்கழகங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும், 2050 எல்லோரும் கல்வி. நீங்கள் எல்லோ ஒரு புறத்தில் எல்லோரும் கல்வி கற்கணுன்றீங்க, இன்னொரு புறத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் 21A என்று உயிருக்கு நிகரான உன் உயிர் உடைமைக்கு நிகராக கல்வியை கொண்டு வந்து நிறுத்தியது காங்கிரஸ் அரசாங்கம். ஆனால் நீங்கள் அதை கல்விக்கு பக்கத்தில் கொண்டு வந்து இப்படி நிறுத்துறீங்கள. அப்போது நான் கேட்குறேன், நான் இப்போ இந்த நியூஜியா வாயிலாக நாட்டு மக்களுக்காக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா என்பது அரசாங்கம் ஒரு மதவாத சித்தாந்தம், அது வேறு விஷயம். நாங்கள் ஊழலற்றன்றாங்க, அதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு பெருமை பேசட்டும். நான் கேட்பது, ஒரு மணி ஒரு பள்ளிக்கூட குழந்தை 3வது வகுப்பில் தேர்ச்சி அடையவில்லை, அல்லது 5வது வகுப்பில் தேர்ச்சி அடையவில்லை, 8வது வகுப்பில் தேர்ச்சி அடையவில்லை, இந்த தேர்ச்சி அடையாதவர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீர்கள்? அவர்கள் என்ன வேலை செய்யணும்? படிக்கக்கூடாதா? சரி, படிக்கக்கூடாது, தோத்து போயிட்டாங்கப்பா. அவங்க படிக்கவே கூடாதுன்னா வாழலாமா இந்திய நாட்டில்? அதுக்கு ரேஷன் கடையில் ஏதாவது எடுத்துருவீங்களா? இது என்ன நிலைப்பாடு? உலகமே சார், நீங்கள் சீனாவில் 2050 1500 பல்கலைக்கழகங்களை கன்ஃபூசியஸின் தத்துவங்களை மீறக்கூடாது என்று எல்லோரும் படியுங்கள்னு உலக நாடுகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவர்கள் காட்டுமிராண்டித்தனத்திற்கு மீண்டும் போங்க, படிக்காதீங்க என்று சொன்னால் இது அரசுக்கு ஏற்புடையதல்ல. ஆனால் இரட்டை வேடம் போடுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேஷம் இப்போ கலைஞ்சிருச்சு. பேசலாம் பேசலாம். ஈஸ்வரன், இறுதி கருத்து மிகச் சுருக்கமாக. சார், நான் இப்போ இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஊடகத்துலேயும் இதை விமாரிக்கிறது ரொம்ப யோசிக்கிறாங்க ஆளுகர் அரசுக்கு எதிராக. திமுக நினச்ச ஒரு சாதுரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இப்போதைக்கு தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம், நாம் 40-40 வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் இதை அப்படியே கண்டுக்கிறாமல் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி தான் இது கையொப்பம் போட்டுட்டாங்க. ஆனால் திரும்ப இவங்க திரும்ப மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இவர்கள் ஒத்துக்கொண்டதை இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் எடுத்து காட்டுறாரு. எப்பா அன்னைக்கு ஒத்துக்கிட்டியே அப்படின்னு இன்றைக்கி விழிபதுங்கி நிற்கிறது மாநில அரசு. ரெண்டு விஷயம், நீங்கள் அரசாணை 40 அதிமுக செக்கானூர் நிலையில் போராட்டம் நடத்தியது, அரசாணை 40 வாபஸ் வாங்கினீங்களா வாங்கலையா? வாங்கலை. ஏற்கனவே சிவதாஸ் மீனா கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்துருக்கிறார். நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடுறீங்களா, நீங்கள் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடாமல் இருக்கலாம். இன்றைக்கு நாடகம் ஆடுவது திமுக அரசாங்கம். கல்வியில் படித்து ஞானியாக இருந்தால் இந்த மாதிரி அடுத்த தலைமுறையினுடைய தலையில் இவர்கள் கை வைக்க மாட்டார்கள். திமுக பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாங்க. ஆகையினால எங்களை போன்றவர்கள் இது மாதிரி அரசு பள்ளியில் படித்ததுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். திமுக இதை உடனடியாக கைவிட வேண்டும், மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் இதற்கு கடுமையாக குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி.